அருமையான நாடு, சீரும் சிறப்புமாக பீடு நடை போட்டுக்கொண்டு எங்கு வெளிமாநிலத்திற்கு வெளிநாடுகளுக்கு சென்றாலும் நமது அருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பெருமையாகவும் போற்றுதலாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காதுக்கு கேட்க இனிமையாக இருக்கிறது. பிஜேபி அரசு என்ன பாடுபட்டு என்ன மாதிரி சிரமப்பட்டு டே அண்ட் நைட்டு பாரத பிரதமர் நைட்டு பகல் பார்க்காம நவராத்திரி சிவராத்திரி அவர் தண்ணி பட்டு குடிச்சுக்கிட்டு இந்த நாட்டை முன்னு கொண்டு வந்து கொண்டு வந்துட்டுருக்கார். மாண்புமிகு என் அருமை சகோதரி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் 3 ஆண்டு காலம் சிறப்பாக எந்த ஃபைல் ஹஜ் எந்த ஃபைல் மைனாரிட்டி அஃபேர்ஸ் எது அனுப்பிச்சாலும் 1 நாளுக்கு மேலே அவங்க ஆஃபீஸில் தங்காது, உடனே சரி செய்து சாங்ஷன் செய்து அனுப்புவாங்க. அதெல்லாம் கிரெடிட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிரதமர் அலுவலகத்தில் எந்த இது சவுத் பிளாக் நார்த் பிளாக் எது இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் பிரைவேட் செக்ரட்டரி உடனே எவ்வளோ கூட போட்டிருந்தாலும் சரி குறைச்சப்பட உடனே அனுப்புவார். ஆமாம் சார், 4 வருஷம் டைம் இருக்குல்ல. இல்லை பிரதமரை பார்க்கலான் இருக்கோம். ஆல் இண்டியா பூரா ரெட் கிரஸன் சொசைட்டி அல்ல ஆல் இண்டியா ஹஜ் அசோசியேஷன் துறையெல்லாம் வந்து பிரதமர்கிட்ட நேராக ஒதுக்கீடு கேட்டிருக்கோம். அனைவரும் அடுத்த வாரம் அவரை நேராக போய் சந்திக்கலான் இருக்கோம். நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், 26 மாநிலமும். அதில் வந்து சின்ன சின்ன அரசியல்வாதிகள், சின்ன சின்ன எம்எல்ஏக்கள், சிறு ஓட்டு வித்தியாசம் ஜெயித்து வந்தவர் பாரதிய ஜனதா பார்ட்டியின் அங்கம் வகிக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அது சாரி சட்டசபை உறுப்பினர் இவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சுய விளம்பரத்துக்காக அப்படி செய்கிறாங்க. ஒவ்வொரு ஆள் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பெரிய இது பண்ணிட்டாங்க, மைனாரிட்டிஸை வந்து எல்லாம் பண்ணுறாங்க, தலித் சகோதரிகளை ஒதுக்குறாங்க, இஸ்லாமிய ஒதுக்குறாங்க, எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் இதுவரைக்கும் நான் பார்க்கல. பட் இந்த செய்தி மூலியமாக வர்றதெல்லாம் கேள்விப்பட்டது இப்படி தான் இருக்குது. ஒரு உதாரணத்தை எடுத்துங்க, அன்றைக்கி வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருந்தேன், அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இந்தியாவுக்கே அம்மா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே அம்மா வந்து மோடி தான் சொன்னாங்க. அது அவர் மட்டும்தான் இருக்க முடியும், 130 கோடி வந்து நாங்கள்லாம் அவர் பிள்ளைங்க. இந்த புள்ள வேணாம், பெரிய புள்ள வேணாம், சின்ன புள்ள வேணாம், பெரிய மகன் வேணாம், 3வது பிறந்த பையன் வேணாம்னு அவரால் ஒதுக்க முடியாத அந்த சீட் இஸ் அ ஹாட் சீட்.